இப்ப ஸ்டாலின் எந்த இடத்துல கண்மூடித்தனமாக நான் எதிர்த்தேன்? இப்ப மாட்டுக்கு நாட்டுக்கு என்பது கூட தெரியாத இவரெல்லாம் வந்து ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரா? இப்படி ஏதாவது ஒரு சான்றை ஸ்டாலின் தரப்பில் நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்றால் நான் பேசுவது அரசியல் பேசுவதை நிறுத்தி விடுகிறேன். திரும்ப திரும்ப நீங்க சொல்லக்கூடியது என்ன மிசா மிசான்னு, அதுவே ஒரு கசமுசான்றது தெரிஞ்சு போச்சு. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததே, நீ ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததே உன்னை மின்ட்டா எந்த தேதியில போனேன் எந்த தேதியில வெளில வந்தேனே உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லையே. அணு அணுவாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர் கருணாநிதி. ஸ்டாலின் தமிழகத்தை பிடித்த புற்றுநோய். தன்னுடைய சூடான அரசியல் கருத்துக்கள் மூலமா ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கொண்டிருப்பவர் கிஷோர் கே சுவாமி. இப்ப நம்ம அவரை தான் சந்திக்க போறோம். வணக்கம் சார். சமூக வலைதளங்களை நீங்க யார வேணாலும் எப்படி வேணாலும் எழுதுறீங்கல்ல, உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? துணிச்சல் அப்படின்றது வேற, திடமான நம்பிக்கை அப்படின்றது வேற, கரேஜுக்கும் கன்விக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். ஒரு விஷயத்தை தீர ஆராய்ந்து அது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு அரைவு பண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கருத்தை வெளியிடும் பொழுது அது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மேலே அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கோபம்? சமூக வலைதளங்களில் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறீங்க, உரிமையில் விமர்சிக்கிறீங்க. இல்லை, அவரை வந்து நான் உரிமையில் விமர்சனம் பண்ணதான் எனக்கு நினைவில்லை. ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும், கோபம் அப்படின்றது வந்து ஒரு சராசரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுக்கு இருக்க வேண்டிய கோபம் தான் வந்து அவர்கள் பிரதிபலிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் பிரதிபலிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும், கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி ஒரு 80 லட்சம் குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 80 லட்சம் குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் இந்த கட்சியுடனேயே பயணிக்கிறது. அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய நபர், இந்த 80 லட்சம் குடும்பங்களுக்கு பொறுப்பானவர், அந்த குடும்பங்களின் தலைவர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், அப்படி தான் அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபர் அங்கே வந்து திணிக்கப்பட்டு அவர் வந்து அமர்ந்து அவர் செய்வது தமிழ்நாட்டிற்கு துரோகம்ன்றது ஒரு புறம் இருக்கட்டும், அவரது கட்சிக்கும் இயக்கத்திற்கும் கடைநிலை தொண்டனுக்கும் செய்வது செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அது. அதனால அந்த கோபத்தின் வெளிப்பாடுன்னு தான் நீங்கள் வைத்துக்கிறோம். திமுக தலைவர் ஸ்டாலின் தகுதியே இல்லாதவர் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் எத்தனையோ போராட்டங்களில் கலந்துருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க, எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் போராட்டம்ன்றதை எதை அளவுகோலாக வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் போராட்டம்னு சொல்கிறீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு போராட்டம் போய் நின்றுக்கிட்டு அப்புறம் 11 மணிக்கு திருமண மண்டபத்தில் போய் சென்று அடைக்கலம் புகுவது வந்து அது போராட்டமாகாது. போராட்டம்னா இப்போ அதுதான் அந்த சட்டப்பேரவையிலே கேட்டாங்க ஒரு வாட்டி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப தெளிவாக கேள்வி எழுப்பினா அதுக்கு நேரடியாக அவர்கிட்ட பதில் இல்லை. தளபதின்றவர் படைக்கு முன்னால் நிற்பவர் தாங்க. நீங்கள் என்ன பெரிய தளபதி சாதனையை செஞ்சிட்டீங்க, நீங்கள் தளபதின்னு வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ இவங்க கேட்பாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துன்னு திருப்பி கேட்பாங்க, புரட்சி தலைவின்னு சொல்கிறீங்க, என்ன புரட்சி என்ன சாதனையை செய்து விட்டார் அப்படின்ட்டு 69% பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியுமே சாதனைகள்னு. இதெல்லாம் புரட்சி தானே. இப்படி ஒரு புரட்சியை ஸ்டாலின் அவரது கட்சியில் செய்திருக்கிறார். சரி, புரட்சியெல்லாம் விட்டுருங்க, அந்த அளவுக்குலாம் ஸ்டாலின் வரதில்லை. நான் கேட்குறது ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ விட்டுருங்க, ஒரு கவுன்சிலருக்கு இருக்கக்கூடிய தகுதியாவது இருக்கா? கவுன்சிலருக்கு இல்லாத தகுதி கூட அவருக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த தகுதி இல்லாமலா 98 எம்எல்ஏக்களை தன் அகத்தை வச்சிருக்காரு? கவுன்சிலருக்கு இல்லாத தகுதியை கொண்டு ஸ்டாலின் எப்படி 98 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார் என்றால் அதுதான் நாங்கள் சொல்கிறோமே, 8 ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, கருணாநிதி இப்பொழுது இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை, வேறு வழியே கிடையாது. இப்போ கட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அது கடைந்தெடுத்த ஒரு கத்தியாக இருந்தாலும் அவரை தலைமை பொறுப்பில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களை ஒற்றுமையாக வைத்திருக்கிறார். சரி கிஷோர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் தரப்பிலிருந்து ஒரு நியாயமாக பார்த்தாலுமே கூட ஒரு எதிர்கட்சி தலைவரை ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவரை பார்த்து ஒரு தத்தி சுடலைன்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக பேசுறது எப்படி நியாயம்? இல்லை, அதற்கு வந்து முன்னோடி வந்து சிறந்த முன்னோடி தலை சிறந்த முன்னோடி வந்து அவருடைய தந்தை திருவாளர் கருணாநிதி அவர்கள் தான். மூத்த அரசியல்வாதி ராஜாஜியை குள்ளுகப்பட்டார் என்றார், காமராஜரை அண்டங்காக்கை என்றார். இப்படி பல்வேறு அடைமொழிகளை வந்து கருணாநிதி தானே வந்து நமக்கெல்லாம் வந்து முன்னோடியாக இருந்திருக்கார். இதுக்கெல்லாம் அரசியலை குப்பையாக்கியதும் சாக்கடையாக்கியதும் யார்? திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைமை பொறுப்பிற்கு வந்த கருணாநிதியும் தானே. அதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்க முடியுமா? அவர் ஏசாத அசிங்கமாக தரக்குறைவாக பேசாத ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியுமா? கருணாநிதி எதிர்த்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால இப்போ அவர் குடும்பத்தின் மீதான எதிர்ப்பாயுது? அப்படி கிடையாது. கருணாநிதி எந்த சமூகத்தை எதிர்த்தார்? அவரை பொறுத்தவரையில் அவருக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு எங்கள் சமூகம் தேவைப்படும், அவருக்கு ஆடிட்டிங் பார்ப்பதற்கு எங்களது சமூகம் தேவைப்படும், அவருக்கு முக்கியமான பல வேலைகள் எல்லாம் செய்வதற்கு எங்களது சமூகம் தேவைப்படும், அவருக்கு பென்சில் மீசை வரைந்து விடுவதற்கு மட்டும்
துணை இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார். அவ்வளவுதான், எப்பொழுது அவர் எங்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார்? எங்கள் சமூகத்திற்கு அவர் எதிராக இருந்தது இல்லையே. நாங்கள் சொல்வது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எதிராக இருந்தவர் கருணாநிதி என்பதுதான். கிஷோர் கே சாமி பிரபலம் அடைவதற்காக தான் திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்க்கிறாரு அப்படின்ற கருத்து பரவுதே. ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம், ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதற்கான காரணங்கள் சொல்லப்படுகிறதா என்பதை வைத்துத்தான் அதன் அளவுகோள்கள் பார்க்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஸ்டாலினை எந்த இடத்துல கண்மூடித்தனமாக நான் எதிர்த்தேன் என்பதை நீங்கள் சொன்னால் தானே என்னால் சொல்ல முடியும். தத்தி சுடலன்னு நீங்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறது உங்களாலேயே ட்ரெண்டிங் ஆனது அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் முதிரை குத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் எப்போ, அதாவது விதியின் விளையாட்டுன்னு தான் சொல்லணும், அவரது தந்தை ஊமையின் நாட்டை ஆளலாமா என்று மக்கள் திலகத்தை பார்த்து கேட்டார், மேடைக்கு மேடை கேட்டார். இன்றைக்கு அவரது மகனை பார்த்து உளறுவாயின் நாட்டை ஆளலாமா என்று மக்களே கேட்கிறார்கள், சிரித்து கொண்டு கேட்கிறார்கள். அவ்வளோதான் விஷயமே. இப்போ நேத்திக்கு கூட சொல்லியிருக்காரு, நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியும் மாட்டுக்கு கவர்னரும்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாட்டுக்கு நாட்டுக்கு என்பது கூட தெரியாத இவரெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா? இவரால் வந்து இவர் சொல்கிறார், இவர் மகன் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று யாருக்குமே தெரியவில்லை என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமியா அல்லது தமிழகத்தின் முதலமைச்சர் நாராயணசாமியா என்பது கூட தெரியாத ஒரு எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாரே, இவர் தத்தின்னு சொல்கிறது இந்த குறைந்த போல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய தலைவர்கள் பேசும்போது கவனக்குறைவால் சில வார்த்தைகள் சொல்ல தானே செய்வாங்க, அது வந்து சாதாரண விஷயம் தானே. சில நேரத்தில் சில வார்த்தைகள் சொல்கிறது இயல்புதான். ஆனால் நான் கேட்கிறது என்னென்னா, தனது தந்தை பேரையே துண்டுசீட்டை பார்த்து படிப்புலேருந்து ஆரம்பித்து அவர் உலராத ஏதாவது ஒரு கூட்டத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தெய்வமா பாக்குற மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட குறிப்பு இல்லாம பேச மாட்டாங்கல்ல? இல்லை, அவர்கள் ஒரு குறிப்பை வைத்துக் கொண்டு பேசுவது என்பது வேறு, ஒரு குறிப்பை வைத்துக் கொண்டு தந்தை பேரையும் சேர்த்து படி அதை பார்த்து படிப்பது என்பது வேறு, அதையும் தவறாக படிப்பது என்பது வேறு. அதில் எங்கிருந்து நீங்கள் இந்த ஒப்பீட்டை கொண்டு வர முடியும்? செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் பல மணி நேரம் எந்த குறிப்புகளும் இல்லாமல் பேசிய வரலாறு இருக்கிறது, பதிவுகள் இருக்கிறது. மாநிலங்களவையில் சென்று பல மணி நேரம் பேசிய வரலாறும் இருக்கிறது, பதிவுகளும் இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு சான்றை ஸ்டாலின் தரப்பில் நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்றால் நான் அரசியல் பேசுவதை நிறுத்தி விடுகிறேன். நீங்க சொல்றதை பார்த்தா திமுகவிற்கு ஒரு கொள்கை கோட்பாடே சரியில்லைன்னு சொல்றீங்களா? கொள்கை கோட்பாடு அப்படின்றதே வந்து அது அடுத்த கட்டம். முதல்ல ஒரு தலைவருக்கான ஒரு ஒரு அடிப்படை லட்சணங்கள். அதிமுகவின் முத்திரை குத்தப்பட்ட நபர் நீங்க, பாஜகவின் ஆதரவாளரும் கூட நீங்க, யார் முடிவெடுக்கிறதுக்கு? நீங்க வந்துட்டு ஒருவரை வந்து நீங்கள் விமர்சிக்கும் பொழுது நாலுகால் பிராணின்றீங்க முதலமைச்சரை பார்த்து. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது பதிலுக்கு நீங்க யாருன்ற கேள்வி வருந்தன, உன் பின்னணி என்ன, நீ யார், நீ எங்கிருந்து வந்தாய், அவர் பகுதிச் செயலாளர் என்கிற அளவிலிருந்து ஒரு கட்சி உறுப்பினராக வந்து பகுதிச் செயலாளராக வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைச்சராக ஒரு எம்எல்ஏவாக உருவெடுத்து அமைச்சராக உருவெடுத்து அன்றைக்கு முதலமைச்சராக வந்து நிற்கிறார். நீ ஒருவருக்கு மகன் என்பதை தவிர்த்து உனக்கு வேறு என்ன தகுதி இருக்கிறது? தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதே ஒரு தகுதி தானே. அது ஒரு துர்பாகியமான ஒரு விபத்து என்று தான் சொல்ல வேண்டும், வேற என்ன இருக்க முடியும்? கருணாநிதிக்கு தப்பித்தவர் இப்போ இருந்தார், அதனால் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நீங்கள் ஏதாவது ஒரு தகுதி எதுவுமே இல்லையே. திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லக்கூடியது என்ன, மிசா மிசான்னு நீங்கள், அதுவே ஒரு கசமுசான்றது தெரிஞ்சு போச்சு. என்ன மிசா, நாங்கள் கேட்குறோம், திரும்ப திரும்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நெஞ்சுக்கு நீதியை படிக்கின்றீங்க, பிட்டிபாபு டைரியை படிக்கின்றீங்க, நாங்கள் அதெல்லாம் கேட்கலாம். ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது. கேள்வி என்ன, எந்த தேதியில் நீங்கள் சிறைக்கு சென்றீர்கள், எந்த தேதியில் வெளியே வந்தீர்கள்? அதாவது திமுக தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட எதிர்வினை அறிக்கையில் கூட மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே மிசா கைதிகள் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இராசழியன் எழுதிய புத்தகத்தில் கூட ஒரு சில பக்கங்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எப்படி அது தவறுதலா பார்க்க முடியும்? இல்லை, இராசழியன் அவர்கள் மூத்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக இருந்து பின்னர் பாரதிய ஜனதா உறுப்பினராகவும் வந்தார். நான் அதை பற்றியெல்லாம் அவருடைய ஷாக் கமிஷனுடைய தொகுப்புகளை அவர் அந்த ஷாக் கமிஷன் அறிக்கையை அவர் வெளியிட்டார். அதற்குள் மட்டும் நான் போக விரும்பவில்லை. நீங்கள் காட்டக்கூடிய டி கே எஸ் இளங்கோவன் என்ன சொல்கிறாரு, இஸ்மாயில் கமிஷனை சிட்டிபாபு பற்றி இருக்கிறது, அவன் சிட்டிபாபு பற்றி இருக்கிறது, நெல்லை ஜெபமணி பற்றி இருக்கிறது, ஸ்டாலின் பற்றி இல்லையே. அதை டி கே எஸ் இளங்கோவனும் ஏற்றுக்கொள்கிறாரு, ஸ்டாலினை பற்றி இந்த பக்கத்தில் இந்த பேஜில் இந்த இடத்துல இந்த வரியில் இருக்குன்னு நீங்கள் ஒரு இடத்த காமிங்களை பார்க்கலாம். அப்பொழுது ஸ்டாலின் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு அரசியல் கைதி கிடையாது. மிசா காலத்தில் ஒரு பிக் பாக்கெட்டிலிருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே கைதாகியிருப்பாங்க, எல்லாருமே ஒரே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த காலத்தில் சென்ட்ரல் ஜெயிலாக இருந்தது, எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அரசியல் கைதியாக இருக்கட்டும் இல்லது இது போன்ற கேப்மாரித்தனம் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே சிறையில் தான் இருப்பார்கள். அதில் யார் எந்த குற்றத்தில் உள்ளே சென்றார்கள் என்பதை அந்த செக்ஷனை காமிச்சாலே தெரியும். அதுவும் உங்கள்கிட்ட இருக்கணுமே, ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கம் என்ன காட்டுது?
திமுகவின் அதிகாரப்பூர்வ பக்கம், ஸ்டாலினின் பள்ளி பருவங்கள் என்று ஆரம்பித்து கல்லூரி பருவத்தை அப்படியே ஒரு ஹைஜம்ப். இவ்வளோ விமர்சனங்களை முன்வைக்கிற கிஷோர் கேசாமி, முன்னதாக மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அனுதாபியாக இருந்தார், அதுக்கப்புறம் சசிகலா அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், அதுக்கப்புறம் டிடிவி ஆதரவாளராக அறியப்பட்டார், இப்போ ஆளும் அதிமுக கட்சிக்கு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் தற்போது பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுறீங்க, ஆதரவாக பேச்சு கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கே ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கா முதல்ல? அப்படி இருந்தால் அதில் ஒரு பிடிமானம் தான் உங்களுக்கு இருக்கா? இல்லை, தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கின்ற இயக்கங்களை ஆதரிக்கும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது பார்த்தீர்கள் என்றால் அந்தந்த தேர்தலை நோக்கி இருக்கக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்கும். இது ஒன்று. செல்வி ஜெயலலிதாவையும் திருமதி சசிகலா அவர்களையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக நான் இருந்தது கிடையாது. இன்றைக்குமே அவர்கள் இருவரும் ஒரே பதமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது அவரை ஆதரிப்பது என்பது இயல்பு தானே. அதை அவங்க கட்சிக்காரங்களே அதை தானே முதல் முடிவாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு சில அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கலாம், அந்த அரசியல் நிர்பந்தங்கள் எனக்கு இல்லை, அவர்களுக்கு அந்த அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கலாம், எனக்கு அந்த நிர்பந்தங்கள் இல்லை. அதே சமயத்தில் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கான ஆதரவு என்பது இன்றைய தேதியில் ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு தகுதி, ஒரு குறிப்பிட்ட தகுதிகளை கொண்ட ஒரு தலைவராக அவரை பார்த்தது காரணத்தினால் அவரை ஆதரித்தேன். அதே சமயத்தில் அவர் சில இடங்களில் சில கொள்கை முடிவுகள் எடுக்கிறார், சில கருத்துக்களை முன்வைக்கிறார், அந்த கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் உடன்பாடு இல்லை என்பதையும் பொதுத்தளத்தில் நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதுதான் எங்கள் கொள்கை. தலைமை என்ன சொன்னாலும் கண்ணை மூட்டு பின்னாடி போறது கொள்கையா? அப்படி கிடையாது. இவ்வளவு அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்றோம். ஒரு பக்கம் வந்து நீங்க கொள்கையை வந்து ஏன் பிடிக்கும் கடைபிடிக்க மாட்டீங்கன்னு கேக்குறீங்க, இன்னொரு பக்கம் வந்து நீங்க வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்குது உங்களுடைய எதிர்காலம். அப்படித்தான் இருக்கிறது இன்றைய அரசியல். ஜாலரா போடுறவனுக்கு தான் முக்கியத்துவம்ன்ற மாதிரி ஒரு அரசியல் இருக்குது. அந்த பாங்கு மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் அந்த பாங்கிற்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்வது அப்படின்றது வந்து சில பேருக்கு அது இயலாத ஒரு விஷயமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சுப்பிரமணிய சுவாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரதமருடைய நிதி கொள்கைகளை எதிர்த்தும் அவர் பேசுகிறாரே. இப்போ அவர் பாஜக எம்பி தானே. ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மாதிரி அரசியல் தலைவர்களையும் சினிமாக்காரர்களையும் அடுத்து இப்போ பத்திரிகையாளர்களை நேரடியாக நீங்கள் தாக்குறீங்க, அப்படி என்ன பத்திரிகையாளர்கள் மீது உங்களுக்கு ஒரு கோபம்? பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும், ஈவன் தேசிய ஊடகங்களில் பணிபுரிகின்ற தமிழ்நாட்டு அரசியல் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும், அவர்கள் அறம் என்பது அறவே இல்லாதவர்கள் என்பது வந்து நிரூபணமாகி கொண்டே வருகிறது. அது வந்து ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அது வந்து அவர்கள் கட்டுக்கடங்காமல் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்களது பிரசன்ஸாக இருக்கலாம், திரு கருணாநிதி அவர்களது பிரசன்ஸாக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் காலகட்டத்திற்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் கைமீறி போகிறார்கள். இவர்கள் அறத்தை முழுவதுமாக புதைத்துவிட்டு இவர்களது அலுவலகத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற பொழுது கண்டிப்பாக அது தட்டி கேட்க தானே வேணும். 50 ஆண்டு கால பத்திரிகை வரலாற்றிலேயே இப்படிதான் நடக்குது. ஒரு கிஷோர் கேசாமி மாத்திர முடியுமா என்ன? இல்லை, அப்படி கிடையாது. ஆனால் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும். இவன் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்களா இவர்கள்? இவர்கள் அப்பட்டமாக இந்த இது போன்ற ஒரு அசிங்கத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பது அந்த கேள்வி கேட்கத்தான் செய்யணும். பிரதமர் மோடி இறக்க வேண்டும் என்று ஒரு தேசிய ஊடகத்தில் பணிபுரியக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ஊடகவியாளர் எழுதுகிறார், ஒரு ட்வீட் செய்கிறார் என்றால் அதை கேள்வி கேட்போமா மாட்டோமா? பிரதமர் மோடியின் கொள்கை முடிவுகள் தவறு என்று சொல்வது வேறு, பிரதமர் மோடி இறக்க வேண்டும் என்று சொல்வது வேறு. அப்போ உங்களது தனிப்பட்ட காழ்ப்பு, உங்களது தனிப்பட்ட அசிங்கங்களை எல்லாம் நீங்கள் வந்து உங்களது அலுவலகத்தை பயன்படுத்தி நீங்கள் அங்கே வந்து பதிவு செய்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இன்னொன்றையும் சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சமூக ஊடகங்களில் நாங்கள் தனிப்பட்டு தானே இயங்கிக் கொண்டிருக்கிறோம், அது எங்களது தனிப்பட்ட இடங்கள்னு சொல்கிறார்கள். இதுவே தவறு. ஒரு ஊடகத்தின் பெயரை, இந்த ஊடகத்தில் நான் பணியில் இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களது சமூக பக்கத்தில் பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் உங்களது கருத்து அந்த ஊடகத்தின், அந்த நிறுவனத்தின் கருத்தாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். நீங்கள் தனிப்பட்ட கருத்து என்று இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டு போக முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் அந்த நிறுவனத்தை பார்த்து வருகிறார்கள் என்ற பொழுது அந்த நிறுவனம் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அது எப்படி அதுலேருந்து தப்பிக்க முடியும்? சமூக வலைதளத்தில் மாரிதாஸ் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டே வராரு, அந்த ஒரு வளர்ச்சி தான் கிஷோர் கேசாமிக்கு பிடிக்காமல் பத்திரிகையாளர்களை தாக்கி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பரவலான கருத்து வருது. இல்லை, மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது, நல்ல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எந்த கருத்துக்களை யார் எந்த தளத்தில் வைத்தாலும் அவர் எனது உற்ற நண்பர். அதனால் அதில் வந்து மாரிதாஸ் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு எதிராகவோ அல்லது அவரை ஒரு போட்டியாகவோ கருத வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உற்ற நண்பர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக யார் நின்றாலுமே, எந்த கட்சியை சேர்ந்தவர் இருந்தாலுமே, திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஸ்டாலின் தலைமைக்கு எதிராக யாராவது நின்றால் அவருக்கு என் ஆதரவு உண்டு.
மாரிதாஸ், கிஷோர் கே சாமி போன்ற சமூக வலைதள பிரபலங்களின் கருத்துக்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆதரவா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? தி எண்ட் ஆஃப் தி டே கண்டென்ட் இஸ் கிங். நான் சொல்வது பார்வையாளர்களும் முட்டாள் கிடையாது, மக்களும் முட்டாள் கிடையாது. இப்போ நான் சொல்வதில் அர்த்தம் இருக்கும் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அர்த்தம் இல்லை என்றால் அது அர்த்தம் இல்லை என்று உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுவார்கள். ஒரு டிவி ரிமோட் மாதிரி தான், பிடிக்கல அப்படின்னா ஒரு கிளிக் தான், பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி தான் அது இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, திமுக அதை தாண்டி கருணாநிதி என்ற வரைக்கும் ரொம்ப ஆழமாக எதிர்ப்பு கொடுத்துருக்கீங்க, அந்த நிலைப்பாடு தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அழகிரிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஆனால் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர், உதாரணத்திற்கு டிடிவி ஆகட்டும், யாருமே இப்போ சோபிக்க முடியலையே. அப்போ உங்களுடைய தேர்வு வந்து தவறானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? யார் வந்து சுற்றி வளைக்கப்பட்டு அநீதி யாருக்கு இழைக்கப்படுகிறதோ அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பது வந்து தார்மீக ஒரு பொறுப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது கனிமொழி அவர்கள் கூட என்னோட ஆதரவு உண்டு தான் நான் சொல்வேன். ஏனென்றால் தகுதி வாய்ந்த ஒரு நபராக நான் பார்க்கிறேன். இப்போ அழகிரி அண்ணன் அழகிரி அவர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் அவரும் தகுதி வாய்ந்த ஒரு நபர். அவருக்கு வந்து அவர் உண்மையாகவே கட்சி தொண்டர்களை அரவணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் வாய்ந்த அரசியல்வாதி. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்பது நிராகரிக்கப்பட்டது, அயோக்கியத்தனம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அவருடன் பயணித்த காலகட்டங்களாக இருக்கட்டும், அவருக்கு ஆதரவாக நான் பல கருத்துக்களை செய்திருக்கிறேன். அதே சமயத்தில் அவருக்கு எதிர்ப்பு கருத்துக்களையும் நான் முன்வைத்திருக்கிறேன். கண்மூடித்தனமாக முதலமைச்சரை எதிர்ப்பது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும் சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சர்னு இது மோசமாக போயிட்டாரா, அப்படி ஒன்றும் கிடையாது. என்னதான் நீங்கள் திமுகவை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைத்தாலுமே கூட, அவங்க அவங்க வழியில் அவர்களுக்கெனவே ஒரு தனி பிரதான ஆதரவு குழு வைத்து, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி இந்த டென் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்களுடைய விஷயங்களில் தெளிவாக போய்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை தான் குவிக்கிறாங்க. இல்லை, இதை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இந்த முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போ இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே வந்து இதை வந்து ரைஸ் பண்ணேன் நான். இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒவ்வொரு முறை அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற காலகட்டத்தை எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் டேப்பை வைத்து ஒரு தேர்தலை வெற்றி பெறுவதற்காக முயற்சி மேற்கொண்டார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஐயோ கொள்கிறாங்களே அப்படின்னு அந்த கைது டேப்பை வைத்து ஒரு ஆதாயம் கேட பார்த்தார்கள். எதுலையுமே பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். அப்படித்தான் வந்து இவங்க ஓஎம்ஜி அப்படின்ற ஒரு குரூப்பை வச்சுட்டு இவங்க வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட ஊழியர்களை வளைத்து அவர்களுக்கு நிதி உதவியும் செய்து அவர்கள் இவர்களது பாக்கெட்டில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த மோடி எதிர்ப்பு அப்படின்றத வந்து இவர்களால் எடுத்துக்கொண்டு முன்னேறி எடுத்து செல்ல முடிகிறது. இப்போ என்னதான் சட்டத்தை உடைச்சிட்டாங்க, முறைகேடா செயல்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க? விதிகளுக்கு புறம்பானது தான் நான் சொல்லுவேன். ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய பணியில் இருக்கும் காலகட்டத்தில் நான் பணியில் இருக்கிறேன்னு அவர் வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு போயிட்டு ஒருத்தருடைய வீட்டில் கல் எறிகிறாங்க அப்படின்னாக்க அந்த நபர் மீது எஃப்ஐஆர் பதியப்படுகிறது என்றால் அவர் உடனேயே அந்த பணியிலிருந்து தற்காலிக நீக்கமாக செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது எதையுமே செய்யாமல் அந்த ஊழியர்களை நீங்கள் பணியில் அமர்த்தி அவர்களை அந்த பணியை செய்ய வைக்கிறீர்கள் என்றால் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு மேடையில் பேசும் பொழுது பா சிதம்பரம் அவர்கள் பற்றி திரு என் ராம் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார். என்ன கருத்து தெரிவிக்கிறார் என்றால் எஃப்ஐஆர் போடப்பட்ட நிலையில் அவர் நிரபராதி அப்படின்னு தெரிவிக்கிறார். ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர், ஒரு நிறுவனத்தின் ஓனர் ஒருத்தரை பற்றி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை பற்றி அவர் நிரபராதி என்று சொன்னால் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் நபர்கள் எப்படி அவர்கள் நேர்மையாக செய்தியை வெளியிடுவார்கள்? இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் வந்து நடுநிலையை நீக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு சந்தோஷத்தில் திமுக ஆதரவாளர்கள் உற்சாகமாக இருக்காங்களே. கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. திமுகவுக்கு அந்த உரிமை கண்டிப்பாக இருக்கிறது. திமுகவினருக்கு அதிகமாகவே இருக்கலாம். ஏன்னா அவங்க இப்போ இல்லை, அவங்க வந்து பல ஆண்டுகளாகவே வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக வந்துடுவார்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து இவர்கள் ஆகாயத்தில் கட்டி கொண்டிருக்கும் கோட்டை தான். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிள். உங்கள் முன்னால் வைக்கப்பட்ட ஆதாரத்திற்கு நீங்கள் பதில் அளிக்கிறீர்களா? என்னைக்காவது நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்களா? இப்போ கூட பாருங்கள், ராமதாஸுக்கு எதிராக வந்து ராமதாஸ் என்ன கேட்டார், பஞ்சமின் நிலத்தை நீங்கள் ஆக்கிரமித்து உள்ளீர்கள்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க, பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்தேன், ஆக்கிரமிக்கவில்லை, தாய்ப்பத்திரத்தை அவர் கொடுக்கவே இல்லை. 1985 அது ரெகுலரைஸ் செய்யப்பட்ட அந்த பத்திரத்தை தான் அவர் கொடுக்கிறார். நாங்கள் கேட்பது தாய்ப்பத்திரம் இங்கே, நீ தாய்ப்பத்திரத்தை கொடு, அப்போ தெரிஞ்சு போயிடுமே இது என்ன, இது வந்து இலவசமாக கொடுக்கப்பட்டதா, அது விலைக்கு வாங்கப்பட்ட நிலமா, எங்கிருந்து வாங்கப்பட்ட நிலம் என்பது தெரிஞ்சு விடுமே. இவர்கள் அதுதான் சொல்கிறேன், இவர்கள்
விஞ்ஞான திருடன் என்று கருணாநிதி பெயர் பெற்றவர், இது நாங்கள் சொல்லலை, சான்றிதழ் கொடுத்தவர் சர்க்காரியா. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே வந்தவரை இருந்து நீ எதற்காக நம்ப வேண்டும்? ஏன் இந்த முரசலியே எங்கே? நான் கேட்குறேன், இப்போ ஐந்து அறக்கட்டளை இருக்குல்ல உங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட திராணி இருந்தால் இந்த ஐந்து அறக்கட்டளை, இப்போ இவ்வளோ இந்த பட்டாள இந்த நிலமா இல்லையா, நீங்கள் நிலத்தோடைய டீட்டெயில்ஸ் போட்டீங்களே, இதே மாதிரி இந்த ஐந்து அறக்கட்டளை சவால் பகிரங்க சவாலாக விடுகிறேன், இந்த ஐந்து அறக்கட்டளைகள் யார் யார் அறங்காவலர்கள் என்று உங்களால் வெளிப்படையாக வெளியிட முடியுமா? ஸ்டாலினுக்கு துணிச்சலும் திராணியும் இருக்கிறதா? இல்லையே, கிடையாது. ஏன்னா சபரீசன் வரைக்கும் அதில் இரு அமர்ந்திருக்கிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு, இல்லைன்னு நிரூபிங்களை பார்க்கலாம். உங்களால் முடியாது. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததே, நீ ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததே உனக்கு உங்கள்கிட்ட எந்த தேதியில் போனேன் எந்த தேதியில் வெளில வந்தேனே உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லையே. அதனால தான் நீ சப்பை கட்டிக்கிட்டு இருக்க, எல்லாரையும் விட்டு பேசுகிற, ஏன் பேச வேண்டியதுன்னா, எங்கே போனார் வீரமணி, எங்கே போனார் சுபவி, வந்து பதில் சொல்ல சொல்லுங்கள், எந்த தேதியில் சென்றார் எந்த தேதியில் வெளியே வந்தார் என்று சொல்ல வேண்டியது தானே. ஏன் இதே பொன்முடியிடம் பாளையங்கோட்டையில் கருணாநிதி சிறையில் இருந்த பொழுது துன்பம் அனுபவித்தாரான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் கிடையாது, என் தலைவனை பற்றி எனக்கு தெரியும், என் தலைவன் கண்டிப்பாக துன்பத்தை அனுபவித்திருப்பா இருப்பார் என்று தான் சொல்லியிருப்பாரு. அதுதாங்க உண்மையான தலைமை மீதான பற்று. அவர் என்ன சொல்கிறார் இங்கே, கை கழுவுறார், என்ன சொல்கிறார், எனக்கு தெரியாதுங்க, நான் படிக்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது. அது அவர் தலை இப்பொழுது ஏற்றுக்கொண்டுள்ள அவர் மீது திணிக்கப்பட்டுள்ள ஸ்டாலின்ங்கிற தலைமை மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை என்பது தான் ஊர்ஜிதமாகுது. ஸ்டாலினுடன் இத்தனை ஆண்டுகள் பயணித்த பொன்முடிக்கே இந்த நம்பிக்கையின்மை என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இனி கடைநிலை தொண்டனுடைய நிலைமை என்னென்னு பரிதாபமான ஒரு நிலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டாலின் பத்தி இவ்வளோ டீப்பா அனலைஸ் பண்ற கிஷோர் கேசாமி மற்ற எந்த ஒரு தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்றதே கிடையாது அந்த அளவுக்கு, அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உள்குத்து இருக்காப்போ. இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறோம், ஒரு காலில் ஒரு சின்ன சிராய்ப்பு, இல்லது முட்டியில் ஒரு சின்ன அடி, ஒரே ஒரு எலும்பு முறிவுன்னு கூட வைத்துக்கொள்வோம், இதெல்லாம் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட அதிகமா அந்த அளவுக்கு ஒரு கேன்சர் இருக்குன்னா எதுக்கு முதல்ல சிகிச்சை கொடுப்பீங்க? கேன்சருக்கு தானே கொடுப்பீங்க. ஸ்டாலின் தமிழகத்தை பிடித்த புற்றுநோய், அந்த புற்றுநோய் அகற்றப்பட வேண்டும், அரசியலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தலைமை பொறுப்பே வரலையே, இப்பதானே வந்து உட்கார்ந்துருக்காரு. கருணாநிதியை சைலண்ட் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், இது பகிரங்கமா சொல்றேன், என் மீது இது இவர்கள் டிஃபமேஷன் போட்டாலும் பரவாயில்ல, எல்லோரும் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களது மரணத்தில் தான் மர்மம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவர்கள் குடும்பத்திலேயே ஒருத்தர் சொன்னார், நான் சொல்கிறேன் பகிரங்கமாக, 2014 பிறகு அணு அணுவாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர் கருணாநிதி. இதை இல்லை என்று அவர்கள் மறுக்கலாம், அவர்கள் குடும்பத்தில் மனசாட்சியை தொட்டு அவர்கள் சொல்லட்டும், கருணாநிதி கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டார்? அவருக்கு எப்பொழுதுமே சுற்றி எல்லா கட்சிக்காரர்கள் இருக்க வேண்டும், அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தாமல் அவரை தனிமைப்படுத்தி அவரை கொன்றார்கள். அடையாளத்திற்காக என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ வைரமுத்துவை கூப்பிடுவாங்க, கருணாநிதி அவர் பேரனோட பால் போட்டு விளையாடுறதை காமிப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோக்களை 2 நிமிட வீடியோக்கள் 3 நிமிட வீடியோக்களை காண்பிப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் கருணாநிதி மிக மிக துயரப்பட்டு துன்பப்பட்டு இறந்து போனார். அவர் அரசியலில் அவர் எதிர்பார்க்காத அளவிற்கு அவரை வந்து ஓரம் கட்டி அவரை நிலைகுலைய வைத்தது ஸ்டாலின் தரப்பு என்பது எனது பகிரங்க குற்றச்சாட்டு. இந்த அளவுக்கு நீங்க தைரியமா குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு திமுக தரப்பிலிருந்து ஆதாரத்தை எதிர்பார்க்கிறீங்களோ நீங்களும் ஆதாரம் வச்சுட்டு தானே பேசணும். இல்ல, நீங்க யூ டேக் தி சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ்னு எடுப்பீங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் எப்படி காமிக்குது பாருங்க, 2014 தேர்தலின் பொழுதே அழகிரியே இதை வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட பொழுது, திமுக வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட பொழுது, திமுக வேட்பாளர்கள் அடிப்படை திமுகவினரே கிடையாது, வெளியிலேருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, நாமினேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி உயர்த்திய பொழுது, அமைதியாக இரு, இது எதுவும் நான் நினைக்கிறது எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார் என்று திரு அழகிரி அவர்களே ஒரு பொது மேடையில் பொது படையாக சொல்லியிருக்கிறார். அதாவது 2014 பிறகு கருணாநிதியின் உடல் சுகவீனம் அடைகிறது என்பதனை புரிந்து வைத்துக் கொண்டு அவர் மெதுவாக ஓரம் கட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார் என்பதுதான் உண்மை. இதை இவர்கள் வேண்டுமானால் வந்து சப்பை கட்டி கொண்டிருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியமான உண்மை. கண்டிப்பாக இதன் மீதான விசாரணை நடத்தப்பட்டால் அந்த உண்மையும் வெளில வரும். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு எப்போ வந்தாலுமே கோபேக் மோடி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஆனால் சமீபத்தில் சீன அதிபர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இவர்கள் இருவரும் மாமல்லபுரத்தில் சந்தித்து கொண்டதுக்கு பிறகு டோன்ட் கோபேக் மோடி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆனது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ட்ரெண்டிங் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அதோடைய லாஜிக்ஸ் முதல்ல நீங்கள் ஐ மீன் அதோடைய நியூவான்சஸ் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரெண்டிங் அப்படின்றது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே சமயத்தில் ட்வீட் ஆகும் பொழுது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருத்துக்களுடன் சேர்ந்து வரக்கூடிய ட்வீ ஹேஷ்டாக்,
கருத்துக்கள் இல்லாமல் விரும்ப வரக்கூடிய ஹேஷ்டாக், ரீட்வீட் செய்யக்கூடிய ஹேஷ்டாக், இப்படிலாம் வந்து பல இது இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது. இந்த கேட்டகரிஸில் பாட்ஸும் இருக்குது. பாட்ஸ் அப்படின்னாக்கா இவங்க வந்து கொடுத்து போட வைக்கிறது, அதாவது ஒரு மெஷினேட்டடாக போட வைக்கிறது. இப்படி பார்க்கும்பொழுது இந்த கோபேக் மோடியாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் தீஸ் இதுவாக இருக்கட்டும், பாட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அதுவும் முக்கியமாக என்னால் வந்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்க முடியும். முன்னணி ஊடகங்கள் இருக்கக்கூடிய டிஜிட்டல் விங்கு இவர்கள் எல்லோருமே வந்து இதில் பங்கு வகிக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் பகிரங்கமாக, இன்ஃபேக்ட் நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன், ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில், செய்தி தொலைக்காட்சி ஊடகத்தில் வந்து இருக்கக்கூடிய துணை ஆசிரியர் நிலைமையில் இருக்கக்கூடியவர் வந்து பிரதமருக்கு எதிராக வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி எழுதி அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது போன்ற கருத்துக்களை இந்த நிறுவனம் ஏற்கிறதான்னு நான் சொன்ன உடனேயே அந்த ட்வீட்டை அவர் ரிமூவ் பண்ணிட்டார். அவர் பேரை நான் பதிவு செய்ய விரும்பலை, சொல்கிறேன் பொதுவாக. இது வந்து பரவலாக எல்லா டிஜிட்டல் ஊடகங்களையும் இருக்குது. அப்போ அந்த ஊடகங்களின் செலவில் அந்த நிர்வாக தலைமைக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா என்பதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இந்த ஊடகங்களின் செலவில் இவ்வளவு பெரிய ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் இவர்கள் எல்லோரும் இணைகிறார்கள். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தினகரன் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அல்லது திமுகவாக இருக்கட்டும், இவர்களது டிஜிட்டல் இதுவும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு 30,000-40,000 ட்வீட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த லிமிடெட் டைம் ஸ்பேஸில் வந்துடும். அதனால் அந்த ட்ரெண்டிங் அப்படின்றது போகுது. இந்த ட்ரெண்டிங்கையே நீங்கள் அளவுகோலாக எடுத்துக்கலாமா அப்படின்னா முழுமையாக எடுத்துக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது தெரியுது. இது பாரதிய ஜனதா இந்திய அளவில் வேறு இடங்களில் செய்கிறதா செய்யலையா, காங்கிரஸ் செய்கிறதா செய்யலையா அப்படின்ற விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பலை. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த அளவிற்கு ஊடகங்களின் பங்கு இருக்குது பாருங்கள் இதில், இந்த அரசியலில், அது மற்ற ஊடகங்களில் தேசிய அளவில் இல்லை என்று தெளிவாக சொல்ல முடியும். ஸோ ஆரம்ப புள்ளி எங்கே, இது போன்ற ஹேஷ்டாக்ஸை ஆரம்பித்து வைத்தது பார்த்திங்கன்னா 2014-15 திமுக தான். அங்கிருந்தான் இது ஆரம்பிக்குது. எல்லா மோசமான கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டில் புகுத்திய திமுக இதையும் புகுத்தியது. இப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கும். இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா 2015 செல்வி ஜெயலலிதா வந்து சென்னை பெருவெள்ளத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா மிக மோசமாக இறங்கி வந்து செல்வி ஜெயலலிதாவை தனிப்பட்ட முறையில் தாக்கியும் இந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. இப்போ அது தேர்தலில் பிரதிபலிச்சுதா, அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டின் மக்களின் பிரதிபலிப்பு, மன ஓட்டம் என்பது இந்த ஹேஷ்டாக்ஸை வைத்து கிடையாது. அது ஆதரவாக சொன்னாலும் சரி, எதிர்ப்பாக சொன்னாலும் சரி, அதையும் தாண்டி மக்கள் சிந்திக்கத்தான் செய்கிறார்கள். அந்த சிந்திப்பின் பிரதிபல் என்ன சொல்கிறது, வெளிப்பாடு தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் முடிவுகளாக இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஏன் அந்த முடிவு ப்ரோ டிஎம்கேவாக போச்சு அப்படின்னாக்கா, இவர்கள் இங்கே ஒரு மாய தோற்றத்தை 2 ஆண்டுகளாகவே கட்டமைத்து வந்திருக்கிறார்கள். அதாவது ஊடகங்களை வைத்து கடந்த 2 ஆண்டுகளாகவே பிரதமருக்கு எதிரான ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை இவர்கள் ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதை முழுவதுமாக திமுக அறுவடை செய்தது. இதுவரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.